அஸ்ஸலாமு அலைக்கும். வெண்டிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து காக்கில் வெண்டிக்காய் கழுவிட்டு கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எண்ணெய் காயுது. எண்ணெய் காய்ச்ச உடனே கடுகு நம்ம போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உளுந்த பருப்பு, இப்போ உளுந்த பருப்பு கொஞ்சம் வதங்கிடுச்சு. வெங்காயம் 100 கிராமு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த வெண்டிக்காயை போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணிக்கிட்டோம்னா விழுவிழுன்னு வராமல் இருக்கும். தண்ணி எதுவும் தொளிச்சிடக்கூடாது. அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரமும் இந்த உப்பு இதெல்லாம் போட்டதில் இதுலேயே வதங்கினாலே போதும். அதே கொஞ்சம் சிம்மிலே வச்சிடலாம். இதில் வந்து நடக்கலை பருப்பு எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டேன். இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்படியே சிம்மிலே 10 நிமிஷம் இருக்கட்டும். நடக்கலை பருப்பை சில போட்டு அடைச்சாச்சு. ரொம்ப வலுவுன்னு அடைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறை உரப்பாக இருக்கணும். வெந்துருச்சு வெண்டிக்காய், அந்த டயத்தில் போட்டு கிண்டிட்டு இறக்கிடலாம். வெண்டிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெண்டிக்காய். அஸ்ஸலாமு அலைக்கும்.